வணக்கம் நேர்களே, கடவுளூர் டிவி நேர்கள், லக்ஷ்மி நான் அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 10ஆம் தேதியிலேருந்து 16ஆம் தேதி வரை எப்படி இருக்க போகும். மீனராசி. ஸோ மீனராசிக்கு எப்படி இருக்கும் அப்படின்போது, ராசியிலே குரு அக்கிரமாக இருக்கணும், நிறைய பிடிவாதங்கள் இருக்கும், தொழில் ரீதியான விஷயங்களையும் வந்து ஒரு பிடிவாதம் உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். எதையுமே விட்டு கொடுக்கறதுக்கு மனசு இருக்காது, நான் இப்படி தான் இருப்பேன் அப்படிங்கிற விஷயங்கள் உங்களுக்குள்ளே இருக்கும். அதே நேரத்தில் குரு அக்கிரமம் அடுத்த மாதங்கள் சரியாயிடும். ஸோ சரியானதுக்கப்புறம் ஓரளவுக்கு நிறைய சேஞ்சஸ் பண்ணுவீங்க, தொழிலில் நிறைய சேஞ்சஸ், உங்களுக்கு தேடி நிறைய தொழில்கள் வரும். ஸோ அதெல்லாம் வந்து நல்லா கிளியர் பண்ணி அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து பயன்படுத்திக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. இரண்டாம் அதிபதி செவ்வாய் நாளில் இருக்கிறனால வீடு சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள் நல்ல வருமானம் இருக்கும். ரியல் எஸ்டேட் துறையிலும் பெரிய வருமானங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் வந்து உங்கள் தாயார் சார்ந்த விஷயங்களிலும் ஒரு நல்ல வருமானத்தை எதிர்பார்ப்பதற்கான வாய்ப்புகள், அம்மாவினால் குடும்பத்திற்கு ஒரு நல்ல நன்மைகள்லாம் கிடைக்கும், அம்மாவுக்கும் நல்ல பணம் வர்றதுக்கான விஷயங்கள்லாம் ரொம்ப சூப்பராகவே இருக்குங்க. என்னென்னா இதில் வந்து இரண்டில் வந்து ராகு இருக்கிறது. ராகு வந்து பார்த்திங்கன்னா சுக்கரனுடைய சாரத்தில் இருக்குங்க. சுக்கரனுடைய சாரம் வந்து உங்களுக்கு 3-8ஆம் அதிபதியின் போது வாயால் கேட்டுறதுங்கிறது வந்து உங்களை தான் சேரும். ஸோ அதனால் வந்து கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கணும். ஸோ அதனால் வந்து என்னென்னா ஏடாவிடமாக பேசுகிறது, எதாவது பேசும்போது எவனால் போட்டு கொடுத்துருவான். பக்கத்தில் இந்த மொபைலை ரெக்கார்ட் பண்ணிட்டு, தலைவரை இந்த நாதார் என்னெல்லாம் பேசியிருக்கு பாருங்கள் அப்படின்ட்டு போட்டு கொடுத்துருவாங்க. ஸோ அதனால் நம்ம எதாவது ஃபன்னாக பேசுகிறது கூட மற்றவங்கள வந்து காயப்படுத்துகிற மாதிரி பேசுவோம். கிண்டலுக்கு பேசுகிறது தான், கிண்டலுக்கு பேசும்போதே மற்ற காயப்படுத்தும் போது இந்த மாதிரிலாம் பண்ணிடுவானுங்க. ஸோ அதனால் கொஞ்சம் உஷாராக இருக்குங்க. கொஞ்சம் உஷாராக இருக்கிட்டீங்கன்னா லைஃப் நல்லாயிருக்கும், வாயால் கெட்டு போகக்கூடாது. அதே மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ், ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போதும் 1-4 வாட்டி யோசித்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, வீட்டில் இருக்கவங்கள்கிட்ட கொஞ்சம் ஜாகிரதையாக பேசுகிறது, தேவையில்லாமல் நான் தான் ராஜா நான் யார் தெரியுமா அப்படின்னு சொல்கிறது வீட்டெலாம் பேசுனீங்கன்னா எவனா வந்து பொட்டையெல்லாம் அடிச்சிருவான். அடித்ததுக்கப்புறம் தெரியும், ஐயோ டே ஏன்டா அடிக்கிறேன்னு சொல்ல அடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ சில பேர்லாம் வந்து வாய் உதார் நிறைய பண்ணுவானுங்க, அட்டி அங்கே எவனா அடிக்கிறானா ஓடிடுவான். ஸோ இந்த மாதிரி ஆட்கள்லாம் நம்ம நிறைய பார்த்துருக்கோம். ஸோ அதனால் அதெல்லாம் கொஞ்சம் உஷாராக இருந்தது நல்லது. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா 3ஆம் அதிபதி உங்களுக்கு வந்து 8ஆம் அதிபதி வந்து 6ல் இருக்கனால வேலை செய்கிற இடங்களில் ரொம்ப உஷாராக இருக்கணும். ஏன்னா வந்து வேலை செய்கிற இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா என்ன சிக்கல் வரும்னா நிறைய பிரச்சனைகள் வரும். சரி 3, 8ஆம் அதிபதி வந்து 7ல் இருக்கிற கணவன் மனைவி உறவு. ஸோ 6ஆம் அதிபதி கூட இருக்கனால வேலை செய்கிற இடங்களில் பக்கத்தில் ரூம் போட்டு கொடுக்குறது, புதிய ஒப்பந்தங்கள் போடும்போதெல்லாம் 1-4 வாட்டி யோசித்து பார்க்கணும். எதிராளி வந்து நம்மளை கவுக்க போகிறாங்கிறது உறுதி, ஓகேங்களா? அதனால் வந்து எதிர்க்க உட்காரவ என்னது எதுக்காக வந்திருக்காங்கிறதும் அனலைஸ் பண்ணி உட்காந்து யோசித்து பேசுகிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதனால் கணவன் மனைவிக்கு நடுவிலையும் நிறைய கருத்து வேறுபாடுகள் வரும். ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கிறது நல்லது. தாயார் சம்மந்தமான விஷயங்கள் நல்ல லாபங்கள் இருக்கும். குழந்தைகள் விஷயங்கள், ஸோ குழந்தைகள் விஷயங்கள்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். குழந்தைகளோட வளர்ச்சி வெற்றியெல்லாம் எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்காதிங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா குழந்தை பாட்டு பாட்டதெல்லாம் உட்காந்து ஃபேஸ்புக்கில் அப்லோடு பண்ணிகிட்டு இருப்பாங்க. நல்லா தான் இருக்குது, இல்லைன்னு சொல்லலை, சந்தோஷந்தான். பட் சில நேரங்கள் வந்து எல்லோருடைய விஷயங்கள் வந்து பெரிய வளர்ச்சி அடைஞ்ச விஷயத்தை வந்து நீங்கள் ஃபேஸ்புக்லேயோ இல்லையோ போடும்போது என்ன ஆகுனா அது ஒரு திருஷ்டி மாதிரி ஆயிரும், அந்த குழந்தை அப்படி திடீர்னு சுணங்கிரும். ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி புணர்வு தோஷம் உள்ள குழந்தைகள், புணர்வு தோஷம் உள்ள ஜாதகங்கள் வந்து கொஞ்சம் அந்த பப்ளிசிட்டி ஆடம்பரங்களை தவிர்ப்பது ரொம்ப நல்லதுங்க. ஸோ அது வந்து அவங்களோட வளர்ச்சியை வந்து கொஞ்சம் தடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னா கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். மற்றபடி குழந்தைகளோட வளர்ச்சி ரொம்ப சூப்பராக இருக்கும். அக்டோபர் 24க்கு மேலே வந்து அவங்களோட வளர்ச்சி வந்து பெரிய அபரிதமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நண்பரோட உல்லாசமாக சுற்றுறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும், ரொம்ப ஜாலியாக ஃபன்னாக ஹாப்பியாக சுற்றுறதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது. ஐயோ அப்படியா ஆடிடுவீங்க, சந்தோஷமாக இருப்பீங்க. குழந்தைகளுடைய வளர்ச்சி, குழந்தைகளால் சந்தோஷம் எல்லாமே நல்லாயிருக்கு. ரொம்ப நாளாக குழந்தை இல்லாதவங்களும் குழந்தை பிறப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்குங்க. ஸோ 6ஆம் அதிபதி 7ல் இருக்கும்போது வேலையில் நல்ல மாற்றங்கள், நல்ல வருமானங்கள் இருந்தாலும் 8ஆம் அதிபதி கூட இருக்கனால கூட இருந்தே ஒருத்தன் குடி பறிக்கிறது, எடை உடம்பு பண்ணுறது எல்லாம் இருக்கும். நம்மகிட்ட தோளில் கை போட்டு விட்டு சொரக்கம் சொறி விட்டு போயிடுவாங்க. ஸோ அதனால் சொருனதுக்கப்புறம் தான் ஐயோ வலிக்கிறா, தம்பியே வலிக்குதுரா அப்படின்ற எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு குத்துனவனே சொல்லிட்டு போவான். ஸோ அதனால் அதெல்லாம் கொஞ்சம் உஷாராக பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ மற்றபடி வந்து ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் இல்லை. பட் இருந்தாலும் 8ஆம் அதிபதி என்னும்போது அதீதமான எதிர்பார்ப்புகள், அந்த எதிர்பார்ப்புகள் கம்மியாகும் போது நமக்கு டென்ஷனை உருவாக்கும். இனிமே அதுவும் வந்து பார்த்திங்கன்னா அது சுக்கரன் புதனுடைய காம்பினேஷனில் இருக்கும்போது கொஞ்சம் ஏடாவிடமாக பார்க்குற பெண்களை கொஞ்சம் ஜாலியாக பார்க்க தோணும். பெண்களுக்கு இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் எல்லாம் எப்போதுமே மீனராசி மீன லக்னக்காரர்கள் கொஞ்சம் வீக்கு புரியும் நினைக்கிறேன். ஸோ அதனால் அந்த மாதிரி விஷயங்கள், சமாசாரங்கள், சம்சாரங்கள் உள்ள விஷயங்கள் எல்லாம் வந்து கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். சம்சாரங்களா என்ன சார் ப்ளூரலில் சொல்கிறீங்கன்னா அதெல்லாம் இருக்கப்பா, நான் எதை எதுக்கு நான் என் வாயால் சொல்லிக்கிட்டு. அதனால் அந்த மாதிரி விஷயங்கள் கொஞ்சம் கவனமாக இருங்க. இதனால் என்ன ஆகுனா வேலை செய்கிற இடங்களையோ மற்ற இடங்களோ வெளி வட்டாரத்தையோ நம்ம பேர் கெடுவதற்கான வாய்ப்பு இருக்குன்னா கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். நம்ம சும்மா இருந்தாலும் ஏதாச்சும் வந்து ட்ரெஸ்ஸை ஏடா உடம்பு போட்டு நிற்கும்போது நீ என்ன செய்ய முடியும்? ஸோ பழகிற இடம் சூழ்நிலை தான். என்னை பொறுத்தவரை யாரை கெட்டவன் சொல்லுவான்னா வாய்ப்பு கிடைக்காதவன் தான் நல்லவனாக இருக்க முடியும். வாய்ப்பு கிடைச்சா எல்லாத்துக்கும் கெட்டவன் தான். அதனால் கொஞ்சம் உஷாராக இருக்கிறது நல்லது. என்ன சார் இப்படி நிறைய வாய்ப்பு உங்களுக்கு கிடச்சிருக்கான்னு என்ன கேட்கக்கூடாது. நம்ம
தூரமாக இருந்து படம் பார்த்தால் ஓகேவா, என்னுடைய அனுபவங்கன்றது வந்து நான் அனுபவித்தது நீங்கள் எடுத்துக்கூடாது, நான் தூரமாக இருந்து உங்களுக்கு சொல்கிறேன் அவ்வளோதான். இந்த மாதிரிலாம் நடந்திருக்கு தம்பி, நிறைய ஜாதகம்லாம் பார்க்குறோம்ல, அதனால் அப்படி தான் இருக்கும். ஸோ அதனால் வந்து கொஞ்சம் ஜாகிரதையாக இருந்துக்குங்க. மற்றபடி வந்து 9ஆம் அதிபதி, ஸோ 9ஆம் அதிபதி நாளில் இருக்குனா அப்பானாலும் மனம் நல்ல நன்மைகள், நல்ல ஒரு வளர்ச்சி ஏற்படுவதற்கான வாய்ப்பு, நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பு நல்லாயிருக்கு. தொழில் ரீதியான விஷயங்கள் வந்து பெரிய வளர்ச்சிகள்லாம் இருக்கும். ஸோ அதனால் வந்து ஒன்றும் பிரச்சனை கிடையாது. உங்களுக்கு என்னென்னா கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கிற மாதிரி ஃபீல் கிடைக்கும், அதனால் வந்து அதுக்கெல்லாம் பார்க்கறதுக்காதீங்க. பெரிய வளர்ச்சி கண்டிப்பாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் சனி வக்ரம், ஸோ சனி வக்ரம் வந்து அக்டோபர் 24 வக்ர நிவர்த்தி ஆகிடுது. அக்டோபர் 24 மேலே மீன லக்னம், சனி திசை, புத்தி, அந்தரங்கள் யாருக்காச்சும் நடக்குதுன்னா பாக்கெட்டில் வைக்க முடியாத அளவுக்கு நிறைய துட்டு வரும். ஜாலியாக இருப்பீங்க, ஃபன்னாக இருப்பீங்க. எங்கே பணம் எங்கே பண்ணுறதுக்கு போல ஐயோ என்னங்க அக்கௌண்ட்டில் ஏறிக்கிட்டே இருக்குங்க, எனக்கு என்ன செய்கிறேனே புரியலைங்க, உங்கள் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோன்றா அப்படின்ற லெவலுக்கு உங்களுக்கு பணம் இருக்கும். அதனால் சரி ஜாலியாக இருப்பீங்க, ஃபன்னாக இருப்பீங்க. ஸோ வாழ்த்துக்கள் கேட்கலா. சரி, நல்ல விஷயங்கள், நல்ல மாற்றங்கள்லாம் இருக்குது. காலையில் இருந்து இறைவனை பிரார்த்தனை பண்ணுங்கள். சந்தோஷமாக இருந்தாலும் சரி, துக்கமாக இருந்தாலும் இறைவனை ஒரு நல்ல ஃப்ரெண்டாக வச்சுக்கோங்க. ஸோ அந்த மாதிரி அமைதியாக இறைவனோட உறவாட உங்களோட லெவல் வந்து பெரிய லெவலில் போகிறதுக்கான வாய்ப்புலாம் இருக்குன்னு சொல்லிட்டு உங்களோட இந்த விடைபெறதும் உங்கள் லக்ஷ்மி நாராயண. நன்றி. கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.